ஹை கைஸ், நான் தான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பத்தின ஒரு டிப்ஸ் தான். ஓகே, என்ன அப்படிங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம பீப்புள் ஆக்சஸில் வந்து எப்படி நம்ம ஒரு அதர் ப்ரொஃபைலோட இதை நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? பட் இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறீங்கன்னா, நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து நம்ம ஒரு பேஜில் வச்சிருக்கோம், நம்ம ப்ரொஃபைலில் இருக்க பேஜ், அந்த பேஜை வந்து மற்ற அதர் பீப்புள் அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயோவோ பட் இல்லை அவங்க நம்மளுடைய பார்ட்னராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜ் நாம் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களும் வந்து அந்த பேஜை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். பட் இதில் பேஅவுட்டை தவிர மற்ற எல்லாமே பண்ண முடியும். ஓகே, அந்த பீப்புள் ஆக்சஸ் வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, பட் அந்த ஆட் பண்ணும்போது எதனா பிரச்சனை வந்தால் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அது என்னன்றது உங்களுக்கு நான் லைவாகவும் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, இப்போ நான் வந்து கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணால் இதுதான் பேஜ், இந்த பேஜ் தான் வந்து நான் இதில் அக்செப்டிவிட்டியை சேர்க்க போகிறேன். அது எப்படி நம்ம இது பண்ணோம்னா ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிவிட்டுங்க. லாகின் பண்ணிட்டு ப்ரொஃபஷனல் டாஸ்க் ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? இது நான் வந்து சிஸ்டமில் பண்ணுறேன். ஓகே, இப்போ பண்ணிட்டு கொடுத்தா அப்படின்னா இந்த மாதிரி வரும். இல்லை கீழே ஸ்கொயல் பண்ணிவிட்டுனா பேஜ் ஆக்சஸ்ன்னு இருக்கும், அந்த பேஜ் ஆக்சஸ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இங்கே பீப்புள் வித் த ஃபேஸ்புக் ஆக்சஸ். ஓகேவா? இதில் தான் நம்ம வந்து அதர் பீப்புள் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்படின்னா வேறு ஒரு ப்ரொஃபைலில் இருக்கிறவரை நம்மளுடைய பேஜில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேஜை வந்து அவரும் அக்சஸ்பிள் பண்ணலாம். ஓகேவா? பட் பே அவுட் ஆப்ஷனை தவிர மற்ற எல்லாத்தையுமே அவர் வந்து பண்ண முடியும். ஓகே, அதுக்காக தான் இப்போ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆட் நியூ அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஹூ ஷுட் ஹேவ் த ஃபேஸ்புக் ஆக்சஸ் தி அக்சஸ் டு த திஸ் பேஜ். ஓகேவா? இந்த பேஜ் வந்து அவங்க அக்சஸ் பண்ணுறதுக்காக இதில் நம்ம ஆட் பண்ணுறது. அதில் என்ன பண்ணால் அப்படின்னா ஒன்று அவங்களுடைய நேம் கொடுத்து சர்ச் பண்ணலாம், இல்லை மெயில் அட்ரஸ். ஓகேவா? அவங்க இந்த ரெண்டு இதை கொடுத்து வந்து நம்ம இதில் ஆட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நேமை கொடுத்து நான் பார்க்குறேன். ஓகேவா? அவங்க ப்ரொஃபைலோடைய நேம் வந்து நான் கொடுத்து செக் பண்ணுறேன். நேம் கொடுத்து எனக்கு ஷோ ஆகலை, ஏன்னா என்னுடைய ப்ரொஃபைல் நேம் வந்து இதில் ஷோ ஆகலை, அதர் ப்ரொஃபைல். அந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு ஷோ பண்ணியே காட்டுறேன் பார்க்கலாம். இப்போ ஓகே, இந்த இதுதான் இந்த ப்ரொஃபைலில் இருக்க நேம் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ப்ரொஃபைலுக்கு தான் அந்த பேஜ் வந்து இதில் அக்சஸ்பிலிட்டியாக ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ இந்த நேம் கூட காப்பி பண்ணிவிட்டு திரும்ப அதே சர்ச் இதில் போயிட்டு கிளியர் பண்ணிவிட்டு அந்த நேமை கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். நேம் காமிச்சது அப்படின்னா அப்படியே கொடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நேம் கொடுத்துமே எனக்கு வரல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயில் ஐடி கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் மெயில் ஐடி வந்து கொடுக்குறேன், என்னுடைய அந்த ஃபேஸ்புக்கோடைய ப்ரொஃபைலோடைய மெயில் ஐடி. இப்போ நான் அதை கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இதுலேயும் வந்து நாட் பீப்புள் தான் மேட்ச்னு வந்துச்சு. சரி, இந்த மாதிரி நம்மளுக்கு நேமே ஆட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போம். ஓகேவா? பட் நான் எல்லாமே கரெக்டாக கொடுத்துமே எனக்கு அந்த ப்ரொஃபைலோட லோகோவோ இல்லை எனக்கு அந்த ப்ரொஃபைலே வந்து ஷோ ஆகல. என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க அந்த ப்ரொஃபைலோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். பட் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணக்கூடாது சார், எனக்கு அதே நேம்ல இருக்கக்கூடிய ஆட் பண்ணணும் அப்படிங்கன்னா அதை தான் உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி தர போறேன். பட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? ஏன்னா நான் பாதி சொல்லிட்டு பாதி உங்களுக்கு புரியல அப்படின்னா இது என்ன பீப்புளுக்காக நம்ம ஆட் பண்றோம் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாம போயிடும். இப்போ நான் வந்து அடுத்த அந்த பேஜோட இது கிளிக் பண்ணிக்கிறேன். பேஜோட இதை கிளிக் பண்ணி அந்த லோகோல கிளிக் பண்ணி நான் என்னுடைய யூசர் நேம் வந்து கரெக்டா கொடுத்து கூட செக் பண்ணி பாக்குறேன். ஓகேவா? இப்போ நம்மளுடைய நேம் கொடுத்து பார்த்தா வரல, என்னோட யூசர் நேம் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ ப்ரொஃபஷனல் டாஸ்க்கில் கிளிக் பண்ணி அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி எந்த ஃபேஸ்புக்கோட ப்ரொஃபைல் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதை கிளிக் பண்ணி யூசர் நேம் கொடுக்கு. ஃபஸ்ட்டு நேம் பார்க்குறேன், நேம் இந்த நேம் கொடுத்தா எனக்கு வரல. ஓகேவா? நெக்ஸ்ட் யூசர் நேம், இந்த யூசர் நேம் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ தமிழ் சேனல் அஃபிஷியல் இருக்குது, அப்போ இந்த யூசர் நேம் வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு அதை போய் கொடுக்குறேன். ஓகேவா? யூசர் நேம் வந்து கொடுத்து வரும். பட் யூசர் நேம் இல்லை அப்படின்னா நீங்கள் யூசர் நேம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நேம் கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ரொஃபைல் ஷோ ஆகுதுங்களா? அப்போ நம்ம யூசர் நேம் கொடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு சில பேருக்கு யூசர் நேம் கொடுத்துமே ஷோ ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ யூசர் நேம் கொடுத்தும் வரல, என்னுடைய நேம் கொடுத்தும் வரல, மெயில் ஐடி கொடுத்தும் வரலாம். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து நேம் வந்து ஆட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறீங்கன்னா இப்போ எந்த ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி. ஓகேவா? இதில் தான் நான் வந்து அந்த பேஜ் ஆட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணால் இதோட ஹோம் பேஜ் வந்து கிளிக் பண்ணி லோகோ லாகின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்தோடனே இதில் வரும். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா அபவுட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அபவுட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் டீட்டெயில் அபவுட் யூன்னு இருக்கும். ஓகேவா? அந்த டீட்டெயில்ஸ் அபவுட் யூன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து தான் உங்களுக்கு நம்ம இது பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா அதர் நேம்ஸ்னு இருப்பாங்க, ஆட் நிக் நேம் அண்டு பர்த் நேம். ஓகேவா? அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நேம் டைப் காமிக்கும். இந்த நேம் டைப் உங்களுக்கு என்ன நேம் வேணும், உங்களுக்கு நிக் நேமா இல்லை வேறு என்னன்றது கேட்கும். கீழே வந்து நீங்கள் என்ன நேம் கொடுக்க போறீங்களோ அதை வந்து இது பண்ணும். அதில் கிளிக் பண்ணோடனே பாருங்கள், மேடம் நேம் ஆல்டர்னேட் சப்ளிங், மேரிட் நேம், ஃபாதர் நேமு, பர்த் நேமு, ஃபார்மரு, நேம் ஆஃப் டைட்டிலு, அதர்ஸ். நான் வந்து இப்போ அதர்ன்றதை கொடுக்குறேன். ஓகேவா? நான் வந்து அதர்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இங்கே கீழே இருக்க நேமில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூடியூபர் அப்படின்றத கொடுத்துறேன். ஓகேவா? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கொடுத்துங்க. நான் ஒரு யூடியூபர்ன்றதால் நான் யூடியூபர்னு கொடுக்குறேன். ஓகேவா? அதர் இதில் கிளிக் பண்ணி யூடியூபர்னு கொடுத்துட்டு இங்கே கீழே பாருங்கள், ஷோ அட் த டாப் ஆஃப் த ப்ரொஃபைல். இது என்ன ப்ரொஃபைலில் வந்து டாப்பில் காமிக்கும், இது என்ன பர்பஸ்க்குனா அதர் நேம்ஸ் ஆர் ஆல்ஸ் பப்ளிக் அண்ட் த ஹெல்ப் பீப்புள் ஃபைண்ட் யுவர் ஃபேஸ்புக். ஹெல்ப் பீப்புள், நான் சொன்னல இந்த பீப்புளை ஆட் பண்ணுறதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா?
ஒரு சில பேருக்கு மெயில் ஐடி எதுவுமே கொடுத்து வரல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் டிக் பண்ணி சேவ் பண்ணுறேன், சேவ் பண்ணுவேன் கதை நேம் வந்துச்சா அங்கே பாருங்க மேலே தமிழ் சேன் யூடியூபர் வந்துச்சா, ஆனால் உங்களுடைய நேம் வந்து தமிழ் சேன் தான், பட் இந்த யூடியூபர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண நம்ம ஒரு அதர் நேம் ஓகேவா, அதை காப்பி பண்ணிட்டுறேன். காப்பி பண்ணிட்டு வந்து இப்போ கொடுத்தா அப்படின்னா எனக்கு கீழே காமிக்க பாருங்க தமிழ் சேன் யூடியூப்னு கேட்டுங்களா. இந்த மாதிரி உங்களுடைய அதர் நேம் கொடுத்து நீங்கள் உங்களுடைய பீப்புளை வந்து ஆட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும் ஓகேவா. பட் அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கொடுத்தோடனே அலோவான்னு கேட்கும், அலோ கொடுத்துட்டு கிவ் ஆக்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும், உங்களுடைய ஃபேஸ்புக்கோடைய பாஸ்வேர்டு அந்த மெயிலுக்கு கொடுத்துருங்களா, அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்தோடனே உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். என்னன்னா உங்களுடைய மெயிலுக்கு ஓகேவா, நீங்கள் ப்ரொஃபைலில் எந்த மெயிலில் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வரும் ஓகேவா. நீங்கள் ஆட் பண்ணுற மெயிலில் போய் பாருங்கள், நீங்கள் ஆட் பண்ண போகிற மெயில் ஐடியில் இதில் நீங்கள் ஆல்ரெடி இப்போ இந்த ஃபேஸ்புக் டெக்னாலஜியில் தான் ஆட் பண்ண போகிறோம், தமிழ் சேன் டெக்னாலஜியில் அந்த மெயிலுக்கு தான் வந்திருக்கு ஓகேவா. இப்போ இந்த ஓடிபி வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேவா. இப்போ இந்த ஓடிபியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து இன்விடேஷன் வந்து போயிடும் ஓகேவா. இப்போ கண்டினியூ கொடுத்தவொடனே வெயிட் பண்ணுங்கள், எவர்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டோடனே அங்கே பாருங்கள் இன்விடேஷன் எக்ஸ்பைர் த 30 days. இப்போ நான் வந்து தமிழ் சேனல் டெக்னாலஜியை அந்த பேஜ் வந்து தமிழ் சேனல்ன்றவருக்கு வந்து நான் இப்போ அக்சபிலிட்டி வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா. இப்போ கொடுத்தவொடனே அங்கே கேன்சல் இன்விடேஷனாக இருக்கும், பட் இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே போகும் அப்படின்னா அந்த தமிழ் சேனல் கொடுத்தல அவரோட மெயிலுக்கு வந்து என்னுடைய இன்விடேஷன் வந்து போகும் ஓகேவா. இப்போ நம்மளுடைய மெயிலில் போய் செக் பண்ணினா வராது, ஏன்னா நீங்கள் வந்து தான் அவங்களுக்கு கொடுத்துருங்க. அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து யாருக்கு போகும் அப்படின்னா அந்த தமிழ் சேனலுடைய ப்ரொஃபைலுக்கு தான் போகும் ஓகேவா. அதர் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிடுறேன், அந்த ப்ரொஃபைலில் போயிட்டு அவருடைய நேமுக்கு வந்துடும். ஒன்று அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்க பாருங்க, சேன் தமிழ்ன்றது வந்து கொடுத்துருக்குன்னா தமிழ் டெக்னாலஜியுடைய பேஜ் வந்து அக்சபிலிட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காமிக்குங்களா. பட் இதில் ஒரு சில பேருக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும், நோட்டிஃபிகேஷனில் காமிக்கல அப்படின்னா நம்மளுடைய மெயிலில் போய் செக் பண்ணலாம் ஓகேவா. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அவருடைய மெயிலில் வந்து செக் பண்ணலாம் ஓகேவா. இது வந்து தமிழ் சேனலுடைய மெயில் ஓகேவா, அது வந்து தமிழ் டெக்னாலஜி, பட் அந்த பேஜ் தான் இதில் கொடுத்துருவோம். இப்போ நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்தவனே இதில் வந்து ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு சோஷியலில் போய் பாருங்கள், யுவர் ஃபேஸ்புக் த இன்வைட் த தமிழ் டெக்னாலஜி பேஜ் ஓகேவா. அந்த பேஜ்லேருந்து உங்களுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ரிவ்யூ இன்வைட், நீங்கள் வந்து அதை ரிவ்யூ பண்ணி இன்வைட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஆமான்னு சொல்லி எஸ் கொடுங்க ஓகே. அந்த ரிவ்யூ இன்வைட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜோட இது வந்து ஷோ ஆகும். ஷோ ஆகணுன்னே அங்கே ரிவ்யூ இன்வைட் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கொடுங்க ஓகேவா. அப்படி தேவை அப்படின்னா டிக்ளைன் கொடுத்துலாம், பட் வேணும் அப்படின்னா ரிவ்யூன்னு கொடுத்துட்டு திரும்ப ஒரு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அக்செப்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா தமிழ் சேன் வந்து தமிழ் டெக்னாலஜியோட பேஜை வந்து இவங்க அக்செஸ் பண்ணலாம் ஓகேவா. இங்கே பாருங்க இன்வைட் அக்செஸ் கொடுத்தவனே உங்களுக்கு சுவிச் ஆக்ஸ், ஏன்னா உங்கள் ப்ரொஃபைல்லேருந்தே அந்த தமிழ் சேனோடைய டெக்னாலஜியோடைய பேஜை வந்து பார்க்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை ஓகே. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு திரும்ப இதை ரீஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா இங்கே எனக்கு இன்விடேஷன்ன்ற இடத்துல வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ பாருங்கள் அங்கே எதுவுமே காமிக்கிறீங்களா. இப்போ எனக்கு வந்து அதில் கிளிக் பண்ண அப்படின்னா அங்கே ரிமூவ் ஆக்சஸ்ன்னு இருக்குது, அப்போ நான் வந்து எனக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னே கேன்சல் இருந்தது, இப்போ எனக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதை கிளிக் பண்ணனா என்னென்னலாம் பண்ணலாம், எதுக்கெல்லாம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கன்றது ஷோ ஆகும் ஓகேவா. இப்போ நான் பீப்புள் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ பீப்புள் ஆட் பண்ணோடனே அந்த பேஜில் எப்படி நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம் ஓகேவா. இப்போ அந்த தமிழ் சேன் டெக்னாலஜின்ற பேஜை வந்து தமிழ் சேனன்ற இதில் வந்து நான் ப்ரொஃபைலில் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதை வந்து நம்ம செக் பண்ணி காட்டுறோம் பாருங்க ஓகே. இப்போ வந்து நான் அந்த ப்ரொஃபைலுக்கு போகிறேன் ஓகேவா. தமிழ் சேனலுடைய ப்ரொஃபைலில் போயிட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்படின்னா அதில் தமிழ் சேனன்ற பேஜ் இருக்குது. இப்போ நம்ம ஆட் பண்ணது தமிழ் சேன் டெக்னாலஜி. இப்போ ஆட் ஆயிடுச்சிங்களா, அங்கே பாருங்கள் தமிழ் சேன் டெக்னாலஜின்னு காமிக்கிறீங்களே அந்த பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேஜில் இருக்க வீடியோஸோ இல்லை எக்ஸ்பிலிட்டி எல்லாமே பண்ணலாம் ஓகே. பட் உங்களுடைய பே அவுட் ஆப்ஷன் மட்டும் ஷோ ஆகுது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணி யூஸ் பண்ணலன்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு ஷோ ஆகுதுங்களா. தமிழ் சேன் டெக்னாலஜி வந்து பேஜை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். அதில் ஏதாவது இருக்க விஷயம் இருக்க போஸ்ட்டோ இல்லை போஸ்ட் போடுறது போஸ்ட் டெலிட் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே பண்ணலாம். இப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டுடியோவில் போயிட்டு கிளிக் பண்ணி தமிழ் சேன் டெக்னாலஜி வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இதில் ஆட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னே நான் அந்த தமிழ் டெக்னாலஜியில் போய் பண்ணணும். இது வந்து நார்மலாக தமிழ் சேனல்லே இப்போ பண்ணுறேன் நான் ஓகேவா. இப்போ பண்ணவனே பார்த்தீங்கன்னா எனக்கு அதை கிளிக் பண்ணனே கண்டென்ட்டில் வந்து ஷோ ஆகுங்களா. இப்போ கிளிக் பண்ணி நான் வீடியோஸ் கொடுத்து, ஏன்னா நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்டுருது அதில் கிளிக் பண்ணி இந்த லாஸ்ட் இதில் கிளிக் பண்ண அப்படின்னா தமிழ் டெக்னாலஜியில் போஸ்ட் பண்ண ஆல் வீடியோஸுமே எனக்கு வந்து ஷோ ஆகும் ஓகேவா. இதில் நான் எதனா எடிட் பண்ணுறதோ இல்லை நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதோ இல்லை அதில் எதனா சேஞ்ச் பண்ணுறதோ அந்த மாதிரி ஃபெசிபிலிட்டி எல்லாமே நான் வந்து பண்ணலாம் ஓகேவா. அதுக்காக தான் இந்த அஸ்கிலிபிலிட்டியை வந்து நம்ம கொடுக்குறது. இது என்ன பர்பஸ்க்காக கொடுப்போம் அப்படின்னா ஒரு பிராண்ட் வச்சுருக்குங்க இல்லை ஒரு கம்பெனி வச்சுருக்குங்க இல்லை ஒரு பேஜை வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு அஸ்கிலிபிலிட்டி கொடுத்து அவங்க நம்மளுடைய பேஜை வந்து அவங்க பார்த்துட்டு அதில் என்ன தப்பாக இருக்கல அந்த மாதிரி கொடுக்கறதுக்கோ இல்லை மற்றபடி இந்த மாதிரி ஷேரிங்காக தான் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா, பை.